உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிற ஒரு வீடியோ. இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற விஷயம் ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நான் நம்புகிறேன். ஸோ அந்த நம்பிக்கையோடவே நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள். அதே சமயம் நான் சொல்ல போகிற விஷயத்த நான் பொறுமையாக கேட்க போகிறேன், அதே சமயம் இதை செய்ய போகிறேன். நான் செஞ்சு என் வாழ்க்கையில் நான் மேம்பட போகிறேன். என் வாழ்க்கையில் நிறைய இழந்துட்டேன், ஆனால் திரும்பியும் விட்டதை நான் பிடிப்பேன், விட்டதை விட பல மடங்கு பிடிப்பேன். ஸோ இங்கே உங்கள் ராசிக்கு சனிக்கு எது சொல்லும் அதிசய சூட்சமும் 100% ரெண்டு அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. அந்த ரெண்டு அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. மிக முக்கியமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு 10 லட்சம் இழந்திருக்கலாம், 10 கோடி இழந்திருக்கலாம், 50 லட்சம் இழந்திருக்கலாம். அது நம்பர் வந்து எப்படி வேணால் இருக்கலாம், ஆனால் அந்த நம்பருக்கு ஆப்போசிட்டில் ஒரு நம்பரை நீங்கள் சூஸ் பண்ணணும். உதாரணமாக சொல்கிறேன் பாருங்கள், 60 லட்சம் அப்படின்றது வந்து அது வந்து சுக்கரனுடைய நம்பர். சுக்கரன் வந்து ஆடம்பரம், பிரம்மாண்டம், அந்த நம்பரில் ஒரு லாஸ். அதுக்கு அடுத்தது 5 கோடி ரூபா லாபம் இன்னைக்கு இந்த வரைக்கும். அப்போ அந்த 5 கோடின்றது புதன். புதன் வந்து புத்தியும் அறிவையும் கொடுக்கக்கூடியது. மயக்கத்தை கொடுக்கக்கூடியது சுக்கரன், அறிவை கொடுக்கக்கூடியது புதன். அப்போ நீங்கள் இன்னைக்கு இழந்துடக்கூடிய இழப்பு நாளைக்கு, இன்றைக்கி நீங்கள் இழந்தால் 10 லட்சம் நாளைக்கு 1 கோடியை காப்பாற்றும், இன்றைக்கி இழந்த 50 லட்சம் நாளைக்கு 6 கோடியை காப்பாற்றும், இன்றைக்கி இழந்த 1 கோடி நாளைக்கு 10 கோடியை காப்பாற்றும். அப்போ நீங்கள் இழந்து வந்த வழி அது ஒரு பாடம். அந்த பாடத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் நிச்சயம் வெற்றி பெற்றுவிடலாம். அதுலேயும் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ராசிக்கு ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் சனி கேது சொல்லக்கூடிய சூட்சமத்தில் மிக முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா, சனி வந்து ரொம்ப மந்தமாக செயல்பட வைக்கும். மந்தமாக செயல்பட்டாலும் அதுக்கும் தண்டனை கொடுக்கும். கேது நாணத்தை கொடுக்கும், அதே சமயம் தொழிலை கெடுக்கும். சனியோட கேது கூடிய அமைப்பு எப்பயுமே முதலீடு போட்டு பண்ணும்போது ஒரு தொழிலை சரியாக பண்ண விடாமல் இழப்பை சந்திக்க வைக்கும். ஒரு மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 16-18 மாதத்தில் முன்னாடி நான் ஜாதகம் பார்த்து ஒருத்தர் சொன்னேன், 60 லட்சம் கடனில் இருக்கிறேன் நான், நான் மீள்றது எப்படி? ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் முதலீடு இல்லாமல் பிஸ்னஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடலாம் சொன்னேன். அவரை கிட்டத்தட்ட அந்த நஷ்டத்துலேருந்து வெளியே வந்துட்டார், 5 கோடி ரூபா சம்பாதிச்சிட்டார். அது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் ஜாதகத்துக்கு தெளிவான விளக்கம் கொடுத்து சக்ஸஸ் ஆகிட்டேன். அப்போ இந்த விளக்கத்தை வந்து உங்களுக்கு இந்த வீடியோ மூலமா இலவசமாக, அதாவது இலவசன்றதை விட நீங்கள் பார்க்குறீங்க, அதுக்கு ஒரு மதிப்பு இருக்குது. இந்த விஷயத்தை நீங்களும் ஃபாலோ பண்ணணும், நீங்களும் சக்ஸஸ் ஆகணும். நீங்களும் அந்த 60 லட்சம் நஷ்டம், 50 லட்சம் நஷ்டமாக இருக்கலாம், திருப்பி அது 1 கோடியாக இருக்கணும். ரிட்டர்ன் திருப்பி 2 கோடியாக இருக்கணும், திருப்பி ரிட்டர்ன் 3 கோடியாக இருக்கணும். அப்போ இதில் நான் சொல்லப்போகிற சூட்சமத்தில் மிக முக்கியமான விஷயம், மிக மிக முக்கியமான ஒன்று, உங்கள் மூத்த சகோதரரை வெறுக்காதீர்கள், பங்காளி உறவுகளை வெறுக்காதீர்கள், சித்தப்பா உறவுகளை வெறுக்காதீர்கள், பெருப்பா பசங்களை வெறுக்காதீர்கள். அது மிக முக்கியமாக, மாற்றுத்திறனாளிகள் யாராவது திட்டினாலும் கூட உங்கள் மேலே தப்பே கிடையாது, ஆப்போசிட்டில் திட்டினாலும் அவங்க வந்து பதிலுக்கு திட்டாதீங்க. மாற்றுத்திறனாளிகள் அவங்க திட்டினா கூட அந்த திட்டு வந்து சனி பகவான் உங்களை வந்து சோதனை பண்ணுறாரு, சோதனையில் நான் ஜெயிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிங்க. ரெண்டாவது கேது, மிக முக்கியமாக வந்து விநாயகர் வழிபாடு மிக அவசியம்னு நிறைய வழியாக சொல்லிட்டேன், திரும்ப அதே நான் சொல்லணும்னு விரும்பலை. குரங்குகளுக்கும் யானைக்கும் பழங்களும் கொடுங்க, அதுவும் நிறைய வழியில் சொல்லியிருக்கேன், திரும்பி மறுபடியும் சொல்கிறேங்க. இதில் ஒரு சூட்சமம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கேது உடைய சூட்சமத்தில் என்னென்னா உங்கள் வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு கெடுக்குது, எந்தெந்த விஷயம்லாம் கெடுக்குது. உதாரணமாக ஒரு நபருடைய பேர், அது ஏதோ பேர் சொன்னால் அந்த பேரில் இருக்கிறவங்க வருத்தப்படுவாங்க. ஒரு நபருடைய பேர், அந்த நபர் வந்து உங்களுக்கு அதிகப்படியான தொல்லை கொடுக்குறாங்க. அது உங்கள் சித்தப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், பெருப்பாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், சகோதர உறவாக இருக்கலாம், கூட படித்த நண்பனாக இருக்கலாம், பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களாக இருக்கலாம், யாரை வேணாலும் இருக்கலாம், அவங்க உங்களுக்கு ரொம்ப ட்ரபிள் கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த நபருடைய பேரை குறிப்பிட்டு
எனக்கு இவர் அதிகப்படியான நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார், மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. உதாரணத்துக்கு என் பேரே சொல்லிக்கிறேனே, உங்களுக்கு நான் தொந்தரவு கொடுக்கல. இருந்தாலும் மனிஷ் எனும் நபர் எனக்கு அதிகப்படியான மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கிறார், இறைவனுக்கு நன்றி அப்படின்னு ஒரு 7 முறை டெய்லியும் எழுதிடுங்க. அது எழுதுகிற அந்த இதை வந்து யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்குங்க, யாருக்கும் தெரியாமல் பார்த்துங்க, டெய்லி எழுதுங்க. ஆனால் ஒரு நபரை பேரை மட்டுமே எழுதுங்க. அதாவது உங்களுக்கு கடுமையான டார்ச்சர், அது வேலை செய்யக்கூடிய இடத்துல ஆட்களாக கூட இருக்கலாம், கடுமையான டார்ச்சர், உங்கள் மனைவியாக இருக்கலாம், உங்கள் கணவராக இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம், அவங்க கடுமையான டார்ச்சர் யார் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்காங்க, இந்த நபர் கண்டாலே எனக்கு பிடிக்கல, அந்த நபர் நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், அவருக்கு இறைவனுக்கு நன்றி சொல்லணும், அவர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தான் செய்கிறாரு. ஓ சிம்பிளுங்க, மனிஷ் எனக்கு அதிகப்படியான நன்மையே செய்கிறாரு அப்படின்னு எழுதணும். அதாவது நான் உங்களுக்கு நான் உதாரணமாக சொல்கிறேன் என் பேரை, ஏன்னா வேற ஏதாவது பேர், நான் ராஜேஷ் குமார் சுரேஷ்னு ஏதாவது ஒரு பேரை சொன்னிச்சிங்களா, அந்த பேரில் இருக்கிறவங்க வருத்தப்படுவாங்கள்ல, அதனால தான் என் பேரையே சொல்லிட்டேன். ஓகேங்களா? அப்போ அந்த எந்த பேர் சொல்ல கொடுக்குறாங்களோ அந்த பேரை சொல்லி அவர் எனக்கு நல்லதை செய்கிறாரு, சந்தோஷத்தை கொடுக்குறாரு, மகிழ்ச்சியை கொடுக்குறாரு, அவருக்கு எல்லா வித நன்மையும் எனக்கு செய்கிறாரு, இறைவனுக்கு நன்றி, சிம்பிளாக கூட சொல்கிறேங்க, மனிஷ் எனக்கு நல்லதே செய்கிறார், அவ்வளோதாங்க. 7 டைம் எழுதணுங்க, டெய்லி 7 டைம் 7 புள்ளி வச்சு அப்படியே எழுதணும், 7 டாட் வைக்கிறீங்க லைனாக, 1 2 போட வேணாம், ஏன்னா அது ஃப்ரீக்குவன்சி வேறு மாறுச்சிங்களா. 1 மனிஷ் நல்லதே செய்கிறார், 2 மனிஷ் நல்லதே செய்கிறான்னு அந்த 2 3 போடக்கூடாது, அதனால் வந்து 7 புள்ளி லைனாக வச்சுட்டு அந்த ஒரு புள்ளிக்கு நேராக எழுதணும். இது எழுதுன்னா ஒன்று 7 வாட்டி எழுதுறீங்க, அதுக்கு அடுத்தது அடுத்த நாள் திருப்பி 7 வாட்டி எழுதுறீங்க, திருப்பி அடுத்த நாள் எழுதுறீங்க, ஒரு நோட்டு ஃபுல்லாகி போச்சு. அந்த நோட்டு எடுத்துன்னு ரொம்ப தூரம் ஏதாவது ஒரு கோயிலில் போயிட்டு அந்த கோயிலில் அந்த நோட்டை வச்சுட்டு உண்டியில் எவ்வளோ முடியுமோ போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அன்னதானம் ஒரு 7 பேருக்கு பண்ணிவிடுங்க. என்றைக்கு அந்த நோட்டை எடுத்துன்னு போயிட்டு ஒரு கோயிலில் வைக்கிறீங்களோ, ஏதாவது ஒரு கோயில் எங்கேயாவது கொஞ்சம் தள்ளி வைங்க, எதிர் வீட்லேயே எதிரிலே கோயில் இருக்கும், பக்கத்து தெருவிலே இருக்கும், அங்கெல்லாம் வேணாம், ஒரு 10 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் ஏன் 500 1000 கிலோமீட்டர் தள்ளி போய்க்கூடும் வைங்க, தப்பு இல்லை. அதை வச்சுட்டு அந்த கோயிலில் உண்டியில் காசு உங்களால் முடிச்சது போட்டு ஒரு 7 பேருக்கு அன்னதானம் அன்றைக்கி பண்ணிவிட்டு வந்துடுங்க. இது உதாரணத்துக்கு யாராவது உங்களுக்கு கடன் கொடுத்து அந்த கடன் கொடுத்தவர் வந்து உங்களுக்கு டார்ச்சர் பண்ணுறாரு, இல்லை அவர் வந்து நீங்கள் யாருக்கா கடன் கொடுத்துருக்கீங்க அவர் தரவே மாட்டுறாரு, இந்த நபர்கிட்ட நான் 2 கோடி ரூபா கொடுத்துட்டேன் மாட்டேன்னு இந்த பணம் வந்தால் தான் என் வாழ்க்கையே மாறும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையாக கூட இருக்கலாம் சில பேருக்கு. இல்லை இவர் எனக்கு 50 லட்சரூபா கொடுத்தாரு, இவர் திரும்ப கொடுக்க முடியல, ரொம்ப தாங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு, கெட்ட வார்த்தையாக திட்டுறாரு, அது அப்படியே உங்களுக்கு அந்த சனியோடைய தாக்கமோ கேதுவோடைய தாக்கமோ இது எல்லாம் உங்களுக்கு மீண்டுடும். கடன் பிரச்சனை இருந்தால் அந்த கடன் பிரச்சனை வந்து மீண்டு வந்துடலாம். அப்போ கொடுத்த நபரே கடன் கொடுத்தவராக இருக்கிறார், நீங்கள் எழுத போகிற பேர் கடன் கொடுத்தவர் தான் உங்களுக்கு கெட்ட வார்த்தையில் திட்டாரு, கடுமையாக பேசுகிறாரு, அவர் பேரே எழுதுறீங்க, அவர் நல்லா இருக்கணும் நல்லா தான் செஞ்சுருக்காருன்னு. இது வந்து எப்படி ஆக்டிவேட் ஆகும் கேட்டிங்கன்னா, அந்த நபருக்கு கடனை கொடுத்து முடிச்சுட்டு நீங்கள் ரிலீஃப் ஆகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதே வந்து நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல ரொம்ப டார்ச்சலாக இருக்குது, அந்த வேலை செய்யக்கூடிய நபர் உடைய தொந்தரவு உங்களுக்கு இருக்காது, அந்த நபர் தொந்தரவு இருக்காது, ஆனால் அந்த நபர் நல்லா இருக்கக்கூடாது, கெட்டு போயிடணும், வீணாயிடணும், அவன் அடிபட்டு சாகணும் அப்படி இப்படி நெகட்டிவாக பேசக்கூடாது, அது நெகட்டிவாக நினைக்கவே கூடாது. உச்சபட்சமான டார்ச்சல்லாம் உங்களுக்கு வருது, அந்த எல்லாத்துலேருந்து மீண்டு வந்துடலாம். பொறாம, கண்டிஷ்டி, பிரச்சனை, டென்ஷன், விரக்தி, வெறுப்பு எல்லாத்துலேருந்து மீண்டு வந்துடலாம். அப்புறம் நீங்கள் எத்தனை லட்சம் கடன் இருக்கீங்க அந்த கடன்லேருந்து மீண்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் கோடிக்கணக்கான ரூபாய் பணம் உங்கள் கைக்கு வரும். அப்போ இங்கே எத்தனை சனின்ற வேகத்தையும் ஏமாற்றத்தையும் கவலையும் துன்பத்தையும் வெறு விராக்தியும் வாழ்க்கையில் என்னடா வாழ்க்கை இதை சூசைட் பண்ணிக்கலாமா அப்படின்ற தாட்லாம் வரும் பாருங்கள், நீங்கிடும் கம்ப்ளீட்டாக சரியாயிடும், கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சரியாயிடும். அப்புறம் கேது தெளிவாக கொடுத்துரும், உங்களுக்கு கெடுத்துட்டுக்குது பாருங்க. அதுக்கு தான் 7 வாட்டி அதை சொல்கிறேன், மனிஷ் எனக்கு நல்லதே செய்கிறார். ஏன்னா உதாரணத்துக்கு வேறு பேர் சொன்னாங்க தப்பாயிடும், யார் உங்களுக்கு டார்ச்சர் கொடுக்குறாங்க, உங்களை ரொம்ப திட்டுறாங்க, உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்குறாங்க, உங்களை வெறியாத்துறாங்க, ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறாங்க, அந்த பேரை தான் சொல்கிறேன், மீண்டும் சொல்கிறேன் ஞாபகம் வச்சுக்கிங்க. இங்கே கேதுவுடைய தாக்கம் குறைஞ்சிடும், சனியோடைய தாக்கம் குறைஞ்சிடும், இந்த அஷ்டம சனி, அர்த்தாஷ்டமதி சனி, கண்டக சனி, இந்த விரய சனி, பாத சனி, இது வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் சொல்லலாம், இது எல்லாரும் ஃபாலோ பண்ணலாம், மிகப்பெரிய அளவில் மீண்டு வந்துடலாம், மிக உயர்ந்த ஒரு நிலையை அடைச்சிடலாம்
மிக பெரிய அளவில் அதிசயங்களும் மாற்றங்களும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆரோக்கியமும் நிம்மதியும் எல்லாம் அவங்களுக்கு கிடைச்சிடும். எல்லாம் கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு கிடைச்சிடும். மிக 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 உயர்ந்த ஒரு நிலையை அடைஞ்சிருவீங்க. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு ஏற்படக்கூடிய 100% ரெண்டு அதிசயம் உறுதியாக 100%. ஒன்று, உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் நல்லவங்களாக இருப்பாங்க. ரெண்டு, நீங்கள் நினச்ச விஷயம் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும். பணமாக, பொருளாக, நிம்மதி, சந்தோஷம், ஆரோக்கியம், எல்லாருக்கும் நல்லது செய்யக்கூடிய விஷயம் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும். மிக முக்கியமாக 7 முறை எழுதக்கூடிய சூட்சமத்தில் முழு கவனத்துடன் எழுதணும். மிக முக்கியமானது அதுதான். எழுதும்போது அப்படி மகிழ்ச்சியாக சந்தோஷமாக, இறைவா இவர் நல்லா இருக்கும், இறைவா இவர் நல்லா இருக்கணும், அப்படி ஒரு எனர்ஜிட்டிக்காக எழுதணும். அது எழுதும் பொழுது அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு பயங்கரமாக இருக்கணும். அந்த வைப்ரேஷன்றது தெரியணும். ஒரு டைம் நீங்கள் அன்றைக்கி எழுதுகிற முதல் நாள் தெரியணும், இல்லை 7வது நாளையோ தெரியணும், அட்லீஸ்ட் 50வது நாளையோ தெரியணும். ஒரு 100 நாள்ன்றது ஒரு உதாரணம், 100 நாள் கடந்தும் அந்த பக்கங்கள் இருந்தாலும் எழுதலாம், தப்பு கிடையாது. ஆனால் ஒரு 100 நாளுக்கு அப்புறம் அது தீர்ந்தாலும் சரி, இல்லை ஒரு 90 நாளில் அந்த பக்கம் தீர்ந்தாலும் சரி, நீங்கள் போயிட்டு ஒரு கோயிலில் வைங்க, முடிஞ்ச வரைக்கும் 100 நாளுக்கு மேலே எழுதுங்க. ஆனால் ஒரு நோட்டில் எழுதுங்க. ஒரு நோட்டில் 7.7.7.7 வச்சு டாட்டு வச்சு எழுதுங்க. இதோடைய லெவல் எனர்ஜி வேறு லெவலில் இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் உயர்ந்த ஒரு நிலையை அடைஞ்சிருவீங்க. சனி உங்களுடைய தன்மையும் கேதுவுடைய தன்மையும் பாசிட்டிவாக இருக்கும். உங்களுக்கு கடன் பிரச்சனை இருந்தால் கடன் பிரச்சனை மீண்டு வந்து கோடிக்கணக்கான பணத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் உங்களை சுற்றி ஏற்படும். நல்ல ஒரு நிலையை அடைவீர்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்ல ஒரு நிலையை அடைய நீங்கள் ஒரு முறை ஜாதகம் பார்க்க விரும்பினால், அதை நீங்கள் வந்து உங்கள் வீட்டு அருகே நல்ல ஜோசியர் இருப்பாங்க, அங்கே பாருங்கள். எங்கிட்ட பார்க்க விரும்பினால் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, எழுதிட்டு ஃபோன் பண்ணி சொல்கிறேன். குறைஞ்சபட்சம் 2 மணி நேரம், அதிகபட்சம் 7 நாள். அடிக்கடி மெசேஜ் பண்ணுங்கள், ஜாதகம் எழுதிட்டீங்களா, முடிச்சிட்டிங்களா, எனக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள். சில நேரம் நான் மறந்துடுவேன், நான் கொஞ்சம் டிலே பண்ணிவிடுவேன். அதே மாதிரி எங்களோட ஜாதகத்தில் எங்கிட்ட ஃபீஸ் கொஞ்சம் ரொம்ப அதிகம், அதனால் வந்து என்னால் இவ்வளோதாங்க பே பண்ண முடியும், பார்த்து சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் மார்க் வைங்க. நான் பார்த்து உங்களுக்கு தெளிவாக ஃபோனில் உங்களுக்கு சொல்கிற விருப்பம் பெறவங்க அனுப்புங்க. அடுத்தது, நீங்கள் இந்த வீடியோ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, ரொம்ப மாற்றத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு நம்பிக்கை உங்களுக்கு இருந்ததுன்னா, முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒரு நண்பரை என்னோட நம்பருக்கு அனுப்பலாம். விருப்பப்படுறவங்க கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் எது வேணாலும் அனுப்பலாம். விருப்பப்படுறவங்க அனுப்புங்க. எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். இறைவன் உங்களுக்கு துணை நிற்பார். இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.